இவ்வளோ நாள் வந்து ஆன்மீகத்தில் இருந்திருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் உணர்ந்தீங்க, கற்றுக்கிட்டீங்க அம்பாள் மூலமாக? மூலிகை நிறையா ஐயா, மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஓரமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க, அது என்ன மூலிகைனே அவங்களுக்கு தெரியாது, நானும் மாந்திரிகை பிடிச்சிருக்கிறேன் எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்வாங்க, அது வந்து தப்பு. இப்போ ஒரு வெத்தலை எடுக்கிறீங்கன்னா அந்த வெத்தலை எது எதுக்கெல்லாம் பயன்படும், ஒரு வந்து ஒரு சளிக்கு யூஸ் பண்ணலாம், அதை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா ஜீரணம் ஆகுறதுக்கு அந்த வெத்தலையை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஒரு ஒன்றுத்தையும் வந்து முறைப்படி நாங்கள் கற்றுக்கிட்டு மக்களுக்கு வந்து பயனடையணும்னுட்டு இதெல்லாம் செய்து நேரடியாகவே நாங்கள் காமிக்கிறோம். இதில் போலியும் இருக்குது, தயவுசெய்து போலியை போய் தான் நீங்கள் நம்புறீங்க, உண்மையை நம்ப மாட்டேங்கிறீங்க, இதை பார்த்தாச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு பயனை பெறுங்க, அதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை எல்லாம் வசியம் மை இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வசியம் படுத்தணும், வேற விதமா படுத்தணும்னா என்ன? கண்டிப்பா. அதாவது வேற விதமானா இப்போ ஒரு தாய் வந்து சித்தாள் வேலை செய்யறாங்க, அவங்களுடைய மகனை வந்து நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம படுற கஷ்டம் வந்து நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்றதுக்காக கல்லு மண்ணையுமே சுமந்து அந்த பிள்ளைய வந்து நீ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, கேட்டது எல்லாமே பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, லவ்ன்ற பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் உங்களுக்கு வயசும் இல்லை, நீங்க வந்து அதை எப்படி போயிட்டு டீல் பண்ணணும், ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வரணும், ஆர்வ கோளாறுல போய் தப்பு பண்றீங்க, ஏன் அந்த தாயை வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அது நீங்க யோசிக்கணும், நம்ம அம்மா எப்படி நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படி. ஒரு ஒரு பிள்ளைங்களுக்குமே கஷ்டத்தை சொல்லி வளங்க, ஒரு ரூபானா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத புரிய வைங்க. தாய் மேலேயும், அதாவது எல்லா தாயுமே நான் சொல்லலை, ஒரு சில தாய்க்கு நான் சொல்கிறேன் ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. இப்போ பார்த்தா 17 வயசில் ரசிகருங்க மூலியமாக இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு வருது, லவ் மூலியமாக நான் செத்து போயிடுறேன். 17 வயசு, 18 வயசு, 19 வயசு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வயசே கிடையாது. 20 வயசு, 21 வயசுல தான் நீங்கள் யாருன்றத முடிவு பண்ணவே முடியும், உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அப்படியே மீறி உங்களுக்கு பிடிக்குது பண்ணுதுன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய தாய் மாதா பிதா இந்த ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு எந்த ஒரு முடிவுமே எடுங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களால் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடக்கூடாது, அம்மாவும் ஒரு பொண்ணு தான், இன்னொருத்தவங்களும் உங்களுக்கு மறு ஒரு அம்மா தான், அதனால் நீங்கள் பொண்ணுங்களை வந்து ஒரு இழுபடுத்துறது, அவங்கள கேவலமாக நடத்துறது, உங்கள் ஆசைக்கு அவங்கள பயன்படுத்துறது, இப்போ இருக்க லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் லவ் பண்ணுறீங்க, 5வது நாள் ரூம் போடுறீங்க. நான் வந்து எதையும் மறைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன். உடனே என்ன ஆகிடுது, பொண்ணு வந்து தப்பாகிடுது, இந்த மாதிரி ஆகிடுச்சு, என் பொண்ணை காப்பாற்றுங்க, என் பொண்ணை பிரித்து கொடுங்க, பையன் சரியில்லைன்னுட்டு அம்மாவும் வரீங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நாங்கள் பிரித்து கொடுத்து எல்லாம் செய்தால் தாய்மார்கள் வந்து நீ இந்த தப்பு செய்தியே 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 அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் கொடுக்குறீங்க, திருப்பி அந்த பொண்ணு அதே பழைய இதில் தான் போகுது. அதனால தாயுமே மாத்திக்கோங்க, அதே மாதிரி தப்பா போறவங்களும் நீங்க உங்களை மாத்திக்கோங்க, இததான் நான் சொல்றேன். இப்ப நிறைய இந்த காதல் விஷயம் பத்தி சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா ஐயா. இதுல வந்து இப்ப மிரட்டல்லாம் வரும் நிச்சயமா. இந்த மாதிரி நீ என்னை விட்டு போனோன்னா உனக்கு இந்த மாதிரி பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஒன்னா இருந்தா போட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கேன் வெளியே கொடுத்துருவேன் அப்படின்னு. இது உண்மையா இல்லாம பொண்ணு மனசை பாதிக்கும் இல்லையா? நிச்சயமா பாதிக்கும். அது வந்து அவனுக்கு சாபம் தானே? அது சாபம் தான். ஏன் உன்னுடைய தாய், அதாவது உன் தாய் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தவங்களையுமே ஒரு தாயை வந்து மதிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க. அந்த பொண்ணு எந்த தவறுமே செய்ய மாட்டேங்குது, அது வந்து அவங்க வீட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு போது படிக்குது அப்படின்னும் போது ஒரு நாள் லவ் வந்துடுது, ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, திருப்பி என்ன பண்ணுறீங்க, நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்றீங்க. ஏன் அது வந்து தப்பு? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா டைரக்டா போய் வீட்டுல பேசுங்க, வீட்டுல ஒத்து வலிச்சாங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா தனிப்பட்டு உங்க மனசு ஒத்திக்கிடுச்சா முறைப்படி அது என்ன செய்யணுமோ, வயசு இருக்கிறவங்க போங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க நல்லபடியா வாழுங்க. அதை விட்டுட்டு தவறா போறது, ஆசிட்டு ஊத்துறது, குத்துறது, கொலை பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாவம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உன் தாயை நீயே கலங்கப்படுத்துறதுக்கான ஒரு இதுதான் இது. பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் வந்து அதிகமா போற இடங்கள்னா என்னென்ன? பிரச்சனைன்ட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து போறா, எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே மாந்திரிகன்ற பேரையும் நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னா போங்க பிரச்சனைக்கு, அது ரீசனபிளா இருந்தா போங்க. நல்ல ஒரு அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ஒத்துமையா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா போறாமையில வந்து
மருமக வந்து பிரிஞ்சனா மாமியார் போய் பண்றது, மாமனார் நல்லா பேசினா மரும புள்ளையே வந்து அந்த வேலையை பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து ரொம்ப தவறு. புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. இப்ப ஜோதிடம் அதிகமா பாப்பாங்களா இல்ல அருள்வாக்கு அதிகமா பாக்குறாங்க இருக்காங்களா? இப்ப இருக்க காலத்துல வந்து எப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணியோம்னா 10 நாள்ல குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அது முடியாதுங்க. ஜோதிடமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எங்களுடைய மாந்திரிகமா இருந்தாலும் சரி, பொறுமைன்றது ஒண்ணு வேணும், நிதானம்ன்றது ஒண்ணு வேணும். நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் முடியுன்றது வந்து முடியாது. எதுவுமே வந்து பொறுமையா செயல்பட்டாதான் அது வந்து வேலை. ஒரு ஒரு கைய உடஞ்சிருது, நீங்க போறீங்க ஒரு கட்டு போடுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த கையோடைய எலும்பு சேருன்றது வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்க போகணும், இத்தனை கட்டு போடணும், இது போட்டாதாங்க உங்களுக்கு சரியாகும். நீங்க அத்தனை கட்டு போட்டாதான் அது உங்களுக்கு சரியாகும். அதை தவிர்த்து நான் போனேன் எனக்கு ஒரே நாள் எனக்கு எலும்பு கூடிடணும்னா அது கூடாது. அதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே. இப்போ மாந்திரிகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு? எல்லாமே, அதாவது இது முடியாதுன்றது வந்து கிடையாது, எல்லாமே வந்து முடியும். என்னை விட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இதுல இருக்கிறாங்க. நான் தான் இதுல புள்ளின்னு சொல்ல முடியாது, என்னை விட பெரிய புள்ளிலாம் இருக்கு. அதனால நம்ம எது ஒண்ணு செய்யறதா இருந்தாலுமே அதை பார்த்து நிதானிச்சு பொறுமையா செய்யதா எதுவுமே வெற்றி. எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை மிஞ்சிக்க யாரும் இல்லை அப்படின்னா நிச்சயமா நமக்கோ விட பெரியவன் நம்ம பின்னாடி இருப்பான். அது நமக்கே தெரியாது, எந்த டைம்ல எப்படி போய் எப்படி விழுவோன்றதுமே தெரியாது. அதனால நிதானமா யோசிங்க, நிதானிச்சு எதுவுமே செயல்படுங்க. இப்போ இவ்வளோ வருஷத்துல என்ன விஷயங்கள் சம்பாதிச்சீங்க ஆன்மீகத்துல? ஆன்மீகத்துல வந்து நல்ல நல்ல பேர் புகழா இல்ல நல்ல மக்களை சம்பாதிச்சிருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஐயா, எனக்கு வந்து மக்கள், அதாவது மக்கள் வந்து எப்படின்னா ஒரு சில பேர் வந்து நல்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதாவது செய்தா அந்த செய்யறதுக்கான அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா உண்மையா இருந்து அதை செய்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எல்லாமே செய்துப்பாங்க, வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு வேலையே நடக்கல, இந்த அம்மா என்ன இது சொல்லிட்டு இருக்கு, இதுகிட்ட போனா எல்லாம் நடந்துருது. அவங்களே திருப்பி நம்மள வந்து கிராஸ் கேள்வி கேட்டு நம்ம கேட்கவே மாட்டோம் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்றத நாங்க சொல்லுவோம். நான் ஒரு சில பேர்சன் சொல்றேன், ஆனா நான் பேர் சொல்ல விரும்பல, நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அம்மா நான் உங்களுக்கு கோவிலுக்கு இடம் வாங்கி தரேன், ஆனா நான் கேட்கல, என் தாய் எனக்கு என்ன கொடுக்குறாலோ அது எனக்கு போதும், ஒரு பிடி மண்ணா இருந்தாலும் எனக்கு நேர்மையா கிடைச்சா அது போதும், யாரையும் நான் வந்து அடிச்ச துன்புறுத்தியோ எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கல. நீங்களா வரீங்க, நீங்களா சொல்றீங்க, நான் தெய்வத்துக்கு பண்ணணும்ன்றீங்க, சரி உங்களால முடிஞ்சதை நீங்க நாங்க முடிச்சு கொடுக்குறோம், ஏன் எங்க பேரை நீங்க கலங்கப்படுத்துறீங்க? அது வந்து ரொம்ப தவறு. நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க, இல்லையா வேண்டாம். அன்பா என் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு அதுவே போதும், என் தாய் கொடுத்த வரம் எனக்கு இதுதான். மத்தபடி நான் யாரையும் வந்து தவறதெல்லாம் நான் சொல்லல, யாரையும் குறிப்பிட்டும் நான் வந்து இது பேசல, தப்பா பேசுறவங்களுக்கு மட்டுமே இந்த பதிவு. இப்போ நீங்க பார்த்த மக்கள்லயே நன்றி உள்ள மனிதர்கள் அதிகமா நன்றி கெட்டவங்க அதிகமா பார்த்துருக்கீங்களா? நன்றி கெட்டதுதான் அதிகம், அததான் இப்ப நான் சொன்ன உதாரணமா. அதாவது நம்ம கூடயே இருக்கிறாங்க, அம்மா நீங்க தான், அம்மா நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான். இங்க நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா அம்மா நீங்க இதை முடிச்சிட்டீங்கம்மா, நான் உங்களுக்காக இதை செய்யறமா அதை செய்யறமா இதை பண்றமா அதை பண்றமான்னுவாங்க. ஆனா நம்ம வந்து மனசார ஒரு பார் நீங்க உண்டியில போட்டா கூட போதும், நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்ன்றது நாங்க கேட்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நாங்க போனோம் உங்களுக்கு நடந்துருது, ஆனா நடக்கவே இல்லை எங்களுக்கு, இது எங்களுக்கு சரியாவே ஆகல, நாங்க இங்க போய் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்க வந்து பேட் கமெண்ட். இன்னொன்னு நீங்க வரீங்க, இன்னொருத்த பொண்டாட்டி எனக்கு சேர்த்து வச்சு கொடுன்னா நான் ஏன் உங்களுக்கு சேர்த்து வச்சு கொடுக்க முடியும்? உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு இல்லையா, அப்ப அவ யாரு? அவளுக்கு நீ உண்மையா இருக்கணும்ல. இன்னொருத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ அம்மாவை தேடி வர நான் செய்து தர மாட்டேன்னா நான் கேட்டவ, இதுவே நான் செய்து தர அப்படின்னா அந்த அம்மா நல்லவங்க, ஐயோ அந்த அம்மா மாதிரியே கிடையாது அப்படின்றீங்க. ஏன் அந்த தப்ப செய்யாதீங்க, உங்க தப்புக்கு நாங்க வந்து அடிமை கிடையாது. எங்க கிட்ட நீங்க நேர்மையா வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நேர்மைக்கான பதில் உண்டு. தவறா வரீங்க அப்படின்னா நாங்க அதை எடுக்கவும் மாட்டோம், நீங்க என்ன பேசினாலும் நாங்க அதை பெருசாவும் எடுத்துக்க மாட்டோம். அதுதான் இப்ப உங்களை பார்க்க வரணும்னா வாரத்துல எப்ப அருள்வாக்கு பாக்க? டெய்லியுமே இருக்கு ஐயா, இன்னைக்கு அன்னைக்குதான்ன்றது எல்லாம் கிடையாது.
நீங்க டெய்லியுமே வரலாம், முடியாதவங்க போன்ல கூட கேட்டுக்கோங்க. அதாவது முடியாதவங்க போன்லனா கிட்டே இருந்துட்டே எனக்கு அம்மா இதை சொல்லு, 2 மணிக்கு ஃபோன் பண்றது, 3 மணிக்கு ஃபோன் பண்றது, சம்மந்தமே இல்லாம ஃபோன் போட்டு நீங்க எப்படி இருந்து வந்தீங்க, நீங்க என்ன பண்றீங்க, எது இதெல்லாம் கேட்காதீங்க. தெய்வத்துக்குன்னு நாங்கள் உட்காந்துட்டோம்னா அதுக்கான மரியாதை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க 12 மணிக்கு ஃபோன் பண்றது, 2 மணிக்கு ஃபோன் பண்றது, எனக்கு மனசு சரியில்லை நான் செத்து போயிருக்கேன், ஏன் ஐயா நீங்க சாக போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொருத்தன் பொண்டாட்டியை நான் லவ் பண்ண அவன் எனக்கு செட் ஆகல நான் சாக போறேன், அதுக்கு நாங்க வந்து பொறுப்பு கிடையாது. உண்மையா இருந்து வரீங்களா நிச்சயமா நாங்க எங்களுடைய இதோ கொடுக்குறோம். அதை விட்டுட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்றது, 4 மணிக்கு ஃபோன் பண்றது நல்லதுக்காக இருந்தா ஒரு உயிரை காப்பாத்தனமா கேளுங்க, நாங்க காப்பாத்தி கொடுக்குறோம். அதை தவிர்த்து தப்பா நீங்க வரீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து அதை எதுவுமே கலந்துக்க மாட்டோம், நல்லதும் செய்ய மாட்டோம். எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரையும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? எந்த நேரம் அதாவது வந்து நைட்டு டைம் அன்டைமில் வந்து என்னை தொடர்பு கொள்ளாதீங்க, ஏன்னா நான் பூஜையில் இருப்பேன். நீங்கள் பகலில் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. அதே மாதிரி சாயந்தரத்தில் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அதை என்ன எவ்வளோ பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி, யாரை காப்பாற்றணுன்னாலும் கூட சரி கிளியர் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து 2 மணிக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு உண்மையாக இருந்தால் பண்ணுங்கள், நாங்கள் எடுக்கிறோம். அதை தவிர்த்து உங்கள் டைம் பாஸ்க்கு நாங்கள் ஊருக்கா இல்லை, அதுதான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். நான் வந்து மற்றவங்க மாதிரி எதையும் வந்துட்டு மனசு அதாவது வெளிப்படையாக நாங்கள் சொல்லாமல் நாங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் இல்லை, இருக்கிறத ஓப்பனாக நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். முன்பதிவு அவசியம் தான் நம்ம நிச்சயமாக உண்டு ஐயா. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மா நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்றீங்க, உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய பூஜைகளை விட்டு எங்கள் வேலைகளை விட்டு நாங்கள் தயாராகி நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வரேன்னுட்டு கூலாக ஃபோன் போட்டாமல் நாங்கள் வரல, நாங்கள் அடுத்த வாட்டி வரோம், நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு நீங்கள் அந்த டேட் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. நான் வந்து கோபமாக பேசலை, உங்களை நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுதான் மக்களை வந்து நாங்கள் தப்பாக பேசணும், மக்களை வந்து நாங்கள் திட்டணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஒருத்தவங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டு வராம இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்களுக்கு அனுகூலம் கொடுக்கலன்னு அர்த்தம் ஆயிடுங்களா? அப்படிலாம் கிடையாது ஐயா. அம்மா வந்து தேவையில்லாமல் எதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. அம்மான்ற வந்து என்ன புனிதமானவர், அவள் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டா, நல்லது தான் செய்வா. உங்களை என்ன சொல்றாங்க, உங்களுடைய உண்மையான பிரச்சனைக்கு வாங்க, தீர்வு கொடுக்குறோம் தான் நாங்கள் சொல்றோம், கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்றீங்கன்னா சும்மாவே ஃபோன் போட்டுக்கிட்டு கேட்டதே கேட்டுக்கிட்டு, அம்மா என் வீட்டுக்காரர் இப்படி போயிட்டான், அம்மா என் பொண்டாட்டி இப்படி போயிட்டா, சரி அதுக்கு நாங்கள் இந்த தீர்வு கொடுக்குறோம் ஐயா அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. திருப்பி 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 அதே ரொட்டேட்டடாக வருது எங்களுக்கு. அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறதுன்றத நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் சொன்னால் தப்பாயிடுது, அதனால எங்களால சொல்ல முடியல. இதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்களை உங்களால் சந்திக்க முடியும்? அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வரவங்க வந்து நான் இன்றைக்கி போயே ஆகணும், நான் இதை செய்தே ஆகணுன்றவங்க நிச்சயமாக வராங்க. அவங்களுக்காக நாங்கள் எங்கள் டைம் வந்து அம்மா கிட்டே உட்காந்து நாங்கள் பண்ணுறது நாங்கள் முழுமையாகவே நாங்கள் செய்து தரோம். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உட்காந்து 2 நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது, உடனே என்னை பற்றி சொல்லு, நான் என்ன பண்ணுறேன், நான் ஏது பண்ணுறேன், என் தெய்வம் என்ன, எது என்ன, அது என்னன்னு கேட்குறீங்க. நாங்கள் சொல்கிறோம், சொல்ல மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. அதுக்காக வந்து எங்களை நீங்கள் கேவலப்படுத்தி உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் பயன்பட முடியாது. எதுக்குமே பொறுமைன்றது வேணும். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? இங்க வரணும்னா எப்படி வரணும்? பஸ் ரூட்னா எப்படி வரணும்? இல்ல நேரா வரணும்னா இங்க? இப்போ இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி, ஆவடியில கன்னியம்மன் நகர். நீங்க கன்னியம்மன் நகர் வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரீட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாத நகர், வீட்டு நம்பர் வந்து 39. நீங்க கன்னியம்மன் நகர் வந்துட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருந்து கிட்டதான் கன்னியம்மன் நகர். ஆமா, கன்னியம்மன் நகர் ஆவடிக்கு அடுத்து லாஸ்ட் ஸ்டாப்பிங் அதுதான். யாருமே நீங்க வந்து குழம்பவே வேண்டாம், யாரும் எங்கிருந்து வந்தாலுமே சரி ஆவடி வாங்க. ஆவடி வந்துட்டு 61K ஏறுங்க. கே ஏறினீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப்பிங் கன்னியம்மன் நகர். அங்க இறங்கிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் வருவேன். இந்த ஒரு நம்பருக்கு எப்ப வேணா கால் பண்ணி எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்ப இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்ப போறீங்களா? கண்டிப்பா நிறைய நான் வந்து சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரு மேலேயும் யாரும் போராம படாதீங்க. அதே மாதிரி யாரை பத்தியும் யாரும் தப்பா சொல்லாதீங்க. இவங்க இவங்க தான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க, நல்லது செய்யுங்க. அதே மாதிரி யாரை பற்றியும் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவன் இப்படி தான் அப்படி தான் நீட்டு. ஒரு தப்பானவங்களாக இருந்தால் கூட அவங்க மனசில் என்ன வேதனை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏன் அந்த தப்புக்கு போனாங்க அப்படின்றது அவங்களுக்கு இது. நீங்கள் போய் சொல்கிறதுனால வந்துட்டு எது ஒன்றுமே வந்து
அது எதுவாக போறது இல்லை. அதனால யாருமே இழுபடுத்தாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க, நல்லபடியா இருங்க. இதுதான் என்னுடைய கருத்து.